மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதல் முறையாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பாக மருத்துவமனையின் முதல்வர் திருமதி வனிதா செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். தமிழில் சொல்ல போனால் உடல் நீக்கியல் துறையின் பிரிவாக இயற்பியல் மருத்துவம் மற்றும் செயற்கை அவயங்கள் நிலையம் நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நமது ஆஸ்பத்திரியில் 4 பேஷண்ட், அதில் 3 பேர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு, ஒருத்தர் வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனால் கால்களை வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை வந்து அவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம் பொருத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனுடைய தொடர்பாக லேட்டஸ்ட் முறைப்படி இதில் வந்து 2 முறை இருக்குது. ஒன்று ஓல்டு கன்வென்ஷன் முறை, இன்னொன்று வந்து லேட்டஸ்ட். ஸோ ஓல்டு கன்வென்ஷன் முறை மூலமாக செயற்கை கால்கள் பொருத்தப்படும் போது அது ஹெவியாக இருக்கும், ப்ளஸ் நீண்ட நாட்கள் உழைக்காது, மூமெண்ட் ஆஃப் ஜாயிண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த ஜாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்க்குற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் முறையில் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்கள் நம்முடைய மருத்துவமனையில் 4 பேஷண்ட்டுகளுக்கு முதன்முறையாக பொருத்தப்பட்டு உள்ளது. இதனுடைய விலை முழங்காலுக்கு மேல் என்றால் 1 லட்சம் ஆகும், முழங்காலுக்கு கீழ் என்றால் தோராயமாக 3 லட்சம் ஆகும். இது விலையும் அதிகமானது, வெளியில் வாங்க முடியாத நிலையில் இருக்கும்போது போர் பேஷண்ட்ஸ் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்முடைய ஆஸ்பத்திரியில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இது இலவசமாக 4 பேஷண்ட்களுக்கு முதன்முறையாக நமது மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ளது என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி இன்னும் 4 பேஷண்ட்டுங்க அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த உதவி மேற்கொண்டு தொடர்ச்சியாக தொடரும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.